தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பற்றின அறிவிப்பு வந்த நாள் முதலே முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேரனும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினோட மகனும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தலில் போட்டி போடுவாரா அவர் போட்டி போட்டா எந்த தொகுதியில் களமிறங்க போறாரு என்கிற எதிர்பார்ப்பு திமுக தொண்டர்கள் எல்லாருக்குமே இருந்து வந்தது இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் போட்டியிட உள்ளதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு அரசியல் குடும்பத்து வாரிசா இருந்தபோதும் வாரிசு அரசியல் வேணாம் என்பதுக்காகவே பல காலமா தீவிர அரசியல் களத்தை விட்டு விலகியே இருந்தார் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட நாற்பது வயதுல முழு பணியாற்ற வேண்டும் அறிவித்து திமுக தொண்டர்களை உற்சாகம் அடைய வைத்த உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயலாளராகவும் நியமிக்கப்பட்டாரு கருணாநிதியின் மறைவை தொடர்ந்து காலியான திருவாரூர் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடணும்னு திமுக தொண்டர்கள் பலரும் விருப்பமனு தாக்கல் செய்தாங்க அடுத்து நடந்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலையும் உதயநிதி ஸ்டாலினுக்காக திமுக சார்பா பலரும் விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்திருந்தாங்க ஆனா அந்த தேர்தல்கள் போட்டியிடாத உதயநிதி ஸ்டாலின் மற்ற திமுக வேட்பாளர்களுக்காக தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தாரு அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்காகவும் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் முதன் முதலா பிரச்சாரத்தை தொடங்கி தமிழகம் முழுக்க பரப்புரை செய்து வந்தாரு போன இடத்திலேயெல்லாம் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பும் கொடுக்கப்பட்டது உதயநிதி உறுதியா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாருன்னு தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில அவரு போட்டியிட விரும்பலன்னு ஒரு தகவல் வெளிவந்து அரசியல் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்துச்சு ஆனா அது வெறும் வதந்திதான் என்பதை நிரூபிக்கும் விதமா உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில போட்டி போட விருப்பமனு தாக்கல் செய்தாரு அதுவரைக்கும் பாஜக சார்பில் குஷ்பு அந்த தொகுதியில் போட்டி போடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உதயநிதி விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கூட அதிமுகவும் அந்த தொகுதியில் போட்டி போடல அந்த தொகுதி இப்போ அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல இன்னைக்கு திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டதும் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில களமிறங்க உள்ளதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு சேப்பாக்கம்

இந்த உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில களமிறங்க வர உதயநிதி ஸ்டாலின் தனக்காக எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ண போறாரு உதயநிதி எம்எல்ஏ வாங்கி சட்டமன்ற போவாரா என்பது எல்லாம் நாம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கிழக்கமன் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க